ஹலோ மக்களே வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போன எபிசோட்ல நம்ம தானும் பாயாவும் சாமியா தாத்தாவை பாக்குறதுக்கு ஊருக்கு வராங்க அதே டைம்ல தான் அங்க ஊர் ஜனங்கள்லாம் தானோட பாட்டு வந்து காட்டுக்குள்ள மரம் வெட்ட போனவங்கள புலி மனுஷன் அடிச்சு கொண்டுடுச்சு அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது தான் இங்க ஏகே ஆபிசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது மாண்ட்ரியம் ஆளுங்களோட நாங்காய்ங்கிற கிராமத்துக்கு போறான் இந்த நாங்காய் கிராமம் நம்ம தான் இருக்கிற அவனோட சொந்த ஊரு இந்த டைம் எப்படியாச்சும் மாண்ட்ரிய புடிச்சே ஆகணும்ட்டு ஏகே ஆபிசரும் டீமும் அந்த ஊரு கிளம்புறாங்க இப்படி பரபரப்பா போன எபிசோட்ல முடிய இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாப்போமா இப்ப இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த நோங்காய் கிராமத்தை பத்தி இன்னும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க இந்த கிராமத்தை ஒட்டி இருக்க இந்த கடலோரமா தான் நம்ம நாட்டுக்குள்ள நிறைய இல்லீகல் விஷயம் என்டர் ஆகுது இது லாவோஸ் தாய்லாந்து பார்டரா இருக்கிறதுனால அங்க இருக்க லோக்கல் ஜனங்க கிட்ட காசு கொடுத்து சின்ன சின்ன படகு வழியா கொஞ்சம் கொஞ்சமா இல்லீகல் ஐட்டமா உள்ள கொண்டு வராங்க அதனால தான் இவ்வளவு நாள் இது பெருசா வெளியிலேயே தெரியல ஆனா இப்ப மாண்ட்ரிய அந்த இடத்துக்கு போறானா கண்டிப்பா இது ஒரு பெரிய அசைன்மெண்டா இருக்கும் இதுக்கு ஏகே கே நம்ம டீம் மட்டும் போய் அவங்களை புடிச்சிட முடியாது ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸும் நேவி ஆபிசர்ஸோட ஹெல்ப் நம்ம கண்டிப்பா தேவைப்படும் அதனால அவங்க கூட சேர்ந்துதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் இப்படி ஏகே கே சொன்ன உடனேவே யாய் அவர்கிட்ட ஏ கே சார் எப்படி நம்ம நாங் காய்க்கு தானே போறோம் தானு பாயா ரெண்டு பேருமே அங்கதான் இருக்காங்க இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு சொல்ல ஏகே கே ஆபிசர் ரியாக்சனே இல்லாம அமைதியா இருக்காரு இதுக்கு கெம்மு சார் என்னதான் இருந்தாலும் அது தானோட ஊரு அவனுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதுக்காகவாச்சும் அவங்க கிட்ட சொல்லலாமே இதுக்கும் ஏகே கே கிட்ட இருந்து ரிப்ளை வரல இப்ப கடைசியா பேபி அவர்கிட்ட சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மாண்டிய பிடிக்கணும்னு தான் எவ்வளவு வெறியா இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சான்ஸ் போய் அவன் மிஸ் பண்ணானா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல ஏகே சார் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு இது எதுக்குமே ரிப்ளை பண்ணாம நாளை காலையில கிளம்புற எல்லாரும் போய் ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையுமே அனுப்பிச்சு விட்டுட்டு யாய மட்டும் தனியா கூப்பிடுறாரு ஆமா நீங்க கிரானு கொலை பண்ண போறாங்கறத தானு எப்படி முன்கூட்டி அவங்க கிட்ட சொன்னா இதுக்கு யாய் கொஞ்ச நேரம் தங்கிட்டு அது சார் தானுக்கு இந்த மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறான் என்ன சொல்ற என்ன தெரியும் சார் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அவனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல அதுக்கப்புறமேட்டுல இருந்து இந்த மாதிரி ஏதாவது தப்பா நடக்குதுன்னா அவனுக்கு முன்னாடியே ஒரு விஷன் மாதிரி ஒரு சைன் மாதிரி வந்துட்டு போகும் இதுக்கு டக்குன்னு ஏகே ஆபிசர் யாய் நான் மறுபடியும் கிட்ட கேக்குறேன் உண்மையா மறைக்காம ஒழுங்கா சொல்லு நீங்க சாக போறான்னு தானுக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சது இப்படி ஏகே சார் நம்பாம கேக்க யாய் மறுபடியும் அடிச்சு சொல்றான் சார் எனக்கு தெரியும் இது நம்ம கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நான் தான் சார் உண்மை தானுக்கு நடக்க போற தப்பான விஷயம் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடும் இந்த நீங்க விஷயம் மட்டும் இல்ல சார் ட்ரைனிங்ல நடந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்த கேசஸ் எல்லாத்துக்குமே அவனுக்கு விஷன் வந்திருக்கு அதுபடி எப்பவுமே கரெக்டா நடந்திருக்கு அதே மாதிரி மாதிரிதான் இப்பயும் சொன்னா தயவு செஞ்சு நம்புங்க சார் அப்படின்னு

தப்பிச்சு வெளில ஓடி வந்துட்டு இருப்பான் ஆனா இன்னும் அந்த பயத்துல இருந்து போகாம இருக்கேன் அவன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட் பண்றாங்க அப்ப சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் போது தான் இந்த ஜோவோட உடம்புல சில இல்லீகல் மருந்து இன்ஜெக்ட் பண்றது அவங்களுக்கு தெரியுது இது தெரிஞ்சுட்டு தானும் பாயாவும் அந்த கேம கிட்ட ஜோவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நேரா ஜோவோட வீட்டுக்கு வந்து பாயா தேட ஆரம்பிக்க தானு கேம கிட்ட விசாரிக்கிறான் ஜோவை பத்தி இன்னும் விஷயம் சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்கிட்ட கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜோவோட வீட்டுக்குள்ள போய் ஒரு டைம் பார்த்துட்டு பாயா வெளில வரா ஆமா இது ஜோவோட வீடு தானே அவன் வீடு ஏன் இவ்வளவு குப்பையா இருக்கு அப்படின்னு கேக்குறான் இதுக்கு கேம அது ஜோ எப்பவுமே தான் அவன் பெருசா சுத்தமாலாம் வச்சுக்க மாட்டான் அது மட்டும் இல்லாம அவன் அவ்வளவு யார்ட்டும் பேச கூட மாட்டான் வீட்டு கூட யாரையும் கூப்பிட மாட்டான் அவனை பத்தி ரொம்ப எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் இதுக்கு உடனே பாயா சரி அந்த புலி மனுஷனை நீ பாத்திருக்கல அவன் எப்படி இருப்பான் இதான் அடையாளம் சொல்ல இப்படி பாயா புலி மனுஷனை பத்தி கேட்ட உடனே இந்த கேம பயப்பட ஆரம்பிக்கிறான் ஐயோ எனக்கு அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்ல அவன் கொஞ்சம் மனுஷ மாதிரி இருப்பான் கொஞ்சம் பேய் மாதிரி இருப்பான் திடீர்னு புலியா மாறுவான் எனக்கு பயமா இருக்கு அவனை பத்தி எல்லாம் கேட்காதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வேக வேகமா அங்க இருந்து போயிடுறான் தான் இதை பார்த்துட்டு பாயா இப்போ எதுக்கு அவங்க கிட்ட அந்த புலி மனுஷனை பத்தி கேட்ட அவங்க கிட்ட விசாரிக்கலான்னு கூப்பிட்ட நீ வேற பயமுறுத்தி அமிச்சு விட்டுட்ட இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்க பாயா இப்ப ஃபோன் எடுத்து ஒரு போட்டோ காட்டிட்டு நான் காரணமா தான் விசாரிச்சேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறான் அதுல ஜோவோட வீட்டுக்குள்ள ஷூ காலோட தடம் பதிஞ்சிருக்கு அதுவும் குறிப்பா இப்ப கேம கால ஒரு ஷூ போட்டிருப்பான்ல அதே கால் தடம் தான் அங்க இருக்கும் இதை தானும் கவனிச்சுட்டு ஜோவை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா இவன் போட்டிருக்க ஷூ கால் தடம் தான் இங்கயும் இருக்கு அப்போ இவன் வீட்டுக்கு போயிருக்கணும் இல்ல அப்படின்னு இவன் போய் சொல்றானா பாயா கண்டிப்பா தான் இவன் நிச்சயமா ஏதோ மறைக்கிறான் கன்ஃபார்மா இங்க வேற ஏதோ நடந்திருக்கு நம்ம இன்னும் இந்த ஏரியாவை தேடி பாக்கலாம்னு சொல்லிட்டு தானு ஜோவோட வீட சுத்தி தேடிட்டு இருக்க பாயா வீட்டுக்கு வெளியில தேட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் இப்படி தேடிக்கிட்டே இருக்க பாயா திடீர்னு கத்தி தானு கூப்பிடுறான் அங்க வீட்டுக்கு வெளியில இருக்க ஒரு புதர் கடியில ஒரு சின்ன பாலத்தின் பேக் மாதிரி கிடைக்குது அது உள்ள ஒரு சிரஞ்சு சில இல்லீகல் விஷயம்லாம் எல்லாம் இருக்கு பாத்தியா தான் நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த ஜோக்கும் இந்த மாதிரி இல்லீகல் விஷயம் யூஸ் பண்ற பழக்கம் இருந்திருக்கு அதே மாதிரி எனக்கு என்னமோ இதுக்கும் எனக்கும் இந்த கேமுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு தானே எனக்கும் தான் தோணுது பாயா நம்ம எப்படியாச்சும் இந்த இறந்து போன கிம்மோட பாடியை ரெக்கவர் பண்ணும் அப்பதான் நமக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றா பாயாவும் இதை கவனிச்சுட்டு சரி இப்போ யார கால் பண்ற நீ அப்படின்னு கேட்க எல்லாம் நம்ம டாக்டருக்கு தாண்டா இந்த இல்லீகல் விஷயத்த எப்படி இன்ஜெக்ட் பண்ணாலும் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர் கிட்ட கேக்குறேன் அவனுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல டாக்டர் பேரை எடுத்தோடனே பாயா டென்ஷன் ஆகுறான் தானோட கையில இருந்து வழுக்க டைம போனை புடுங்கிக்கிறான் அதெல்லாம் நீ ஒன்னும் கேட்க தேவையில்ல ஏன் உலகத்துல அவனை விட்டு வேற டாக்டரே கிடையாதா வேற யார்ட்டா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல தானுக்கு கோவம் வருது பாயா இப்ப என்ன வந்துச்சு உனக்கு இப்போ டாக்டர் கிட்ட கேட்டா என்ன தான் நான் வேணான்னு சொன்னனா வேணாம் அவ்வளவுதான் தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத இப்படி பாயா சொல்ல தானுக்கு இன்னமும் கோவம் வந்துட்டு பாயா நீ என்ன தானா நினைச்சிட்டு இருக்க உன்னோட பொறாமைக்கு ஒரு அளவு இருக்கணும் நான் உன அண்ணன் தான் நினைக்கிறேன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் வேலை விஷயமா அவன்கிட்ட பேச வேணான்னு கூட சொல்ற நீ அப்படி என்ன பிரச்சனை உனக்கும் அவனுக்கும் என் போன முதல்ல கூட நான் கால் பண்ற அப்படின்னு சொல்ல பாயா தரவே முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான் தானுக்கு ஒரு கட்டத்துல பொறுமை போயிட்டு ஆமா நீ என்ன

ஒரு விஷயம் புரியல பாயா நீ அவனை நம்ப மாட்டேங்கிற சரி ஆனா நீ என்ன நம்பலாம்ல எங்களுக்குள்ள எதுவும் இல்ல நானே சொல்றேன்ல அப்புறம் என்ன நம்பறது உனக்கு அது மட்டும் இல்லாம அவன் அப்படி என்னதான் பண்ணிட்டான் நீ இவ்ளோ வெறுக்கிறவன இப்படி தானு திரும்ப திரும்ப கேட்கவும் பாயா ஒரு கட்டத்துல பொறுமை போயிட்டு ஏன்னா அவன் தாண்டா நம்மள போன ஜென்மத்துல பிரிச்ச நாகா இந்த ஜென்மத்திலும் என்ன கொலப்பண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் என் கிட்ட உன்னை கொண்டு போக பாக்குறான் இவ்ளோ நாள் என்னை யாரோ கொலப்பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும்ல அது எல்லாமே அவன் தாண்டா அன்னைக்கு நான் தண்ணிக்குள்ள மூழ்கி சாக போனல அதுக்கு காரணமும் அவன்தான் இப்படி பாயா மொத்தத்தையும் போட்டு உடைக்க தானு ஒரு நிமிஷம் அவனே பாத்துட்டு உனக்கு அவனை பிடிக்காதுன்னு தெரியும் அதுக்கு நீ இவ்ளோ இறங்கி போவ நினைச்சு பார்க்கல நான் அவன் கூட பேச கூடாதுங்கிறதுக்காக என்ன கதை கட்டி விடுற நீ இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா இப்படி தானு நம்பலன்னு தெரிஞ்சோன்னா பாயாக்கு இன்னமும் கோவம் வருது டே தான் என்னடா நான் சொல்றேன்ல நிஜமாவே நம்மள பிரிக்க நினைக்கிற நாக அவன்தான்டா உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லனா நீ சாமியா தாத்தா கிட்ட போய் கேளு போ அவரே சொல்லுவாரு ஆனா உண்மை இதுதான்டா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல தானுக்கு இதெல்லாம் காதலே விழமாட்டேங்குது இந்த பாரு உன் கூட வாக்குவாதம் பண்ண எனக்கு நேரம் இல்ல நான் இப்ப இந்த பாடியை போய் ரெட்ரிவ் பண்ணனும் அடுத்து இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணணும் எனக்கு அதான் முக்கியம் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத இந்த டைம் இதை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானு பாட்டு கோமா அங்க இருந்து இப்படி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் கூட தான் நம்ப மாட்டேங்கிறான்னு பாயாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன் உட்காந்துட்டு இருக்கான் இப்ப அடுத்து இங்க வீட்டுல தானோட பாட்டிய காட்டுறாங்க அவங்க தானோட அப்பா அம்மா போட்டோ முன்னாடி இருந்துட்டு இவ்வளவு நாளா எதுக்கு பயந்துட்டு இருந்தேனோ அது நடக்க போதில்ல அப்படின்னு யோசிக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க அதுவும் எங்கன்னா தானோட அப்பா அம்மா இறந்துடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் ஆனா இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு நாள் இவங்க வீட்டுல இருக்கும்போது தானோட அப்பா அம்மா போட்டோ முன்னாடி இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அப்பா உள்ள ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கான் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சரியா சாப்பிடாம இருக்க ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க தானே கூப்பிடுறாங்க இப்படியே ரூம் குள்ளே இருந்தா எப்படிப்பா வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்ல உள்ள இருந்து எதோ ரிப்ளை வராம இருக்கவே இவங்களே கதவை ஓபன் பண்றாங்க உள்ள குட்டி பையன் தான் தூங்கிட்டு இருக்க அவனுக்கு பக்கத்துலயே இந்த டாக்டர் பையன் நிக்கிறான் ஆனா நிக்கிறது டாக்டரா இல்ல நாகராஜாவா நிக்கிறான் இத உடனே பாட்டிமா ஷாக்காக ஆமா நீ யாரு எப்படி உள்ள வந்த

அதாவது இப்போ டாக்டர் பாட்டிமாக்கு ஏதோ இது தப்பா இருக்குன்னு மட்டும் புரியுது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாட்டிக்கு தன் அடையாளம் தெரிஞ்சிருச்சு நல்லாவே தெரியுது இப்படி பாட்டி மாவும் வீட்டை விட்டு வெளில வராங்க அங்க இருக்க வராண்டல் நின்னுட்டு மேல இருக்க முழு நிலவ பாத்து பாயா எப்படியாச்சும் நீ தான் தான காப்பாத்தனும் அப்படிங்கிறாங்க இப்ப அடுத்த நாளும் ஆக காலையில எங்க வீட்டுல தானோட பாட்டி பாயாவோட பாட்டி அப்புறம் நீ மூணு பேரும் சாப்பிடலாம் உட்கார நீ மட்டும்தான் சாப்பிடற ரெண்டு பாட்டிங்களுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க இத நீ கவனிச்சுட்டு பாட்டி ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க நேத்து நைட்ல இருந்து நீங்க ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிடவே இல்ல இப்படியே இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு என்ன ஆகும் நீங்க மயக்கம் போட்டுதான் விழுந்துட போறீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேக்க இதுக்கு ரெண்டு பாட்டியுமே ரிப்ளை பண்ணாம இருக்க பாயாவோட பாட்டி கொஞ்ச நேரத்துல எனக்கு எதுவும் வேண்டாம் நீ அப்படிங்கிறாங்க இப்போ நீ தங்கிட்டே அவங்க கிட்ட பாட்டி நேத்து நைட்டு என்னாலயும் தூங்க முடியல காட்டுக்குள்ள இருந்து ஏதோ பயங்கரமா சத்தம்லாம் வேற கேட்டுச்சு ஒரு வேலை எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த புலி மனுஷன் வந்துட்டானோ இப்படி அவ கேட்டதுமே ரெண்டு பேருக்குமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க இப்ப தானோட பாட்டி தானு பாயாவை கூட்டிட்டு நேத்து நைட்டு காட்டுக்குள்ள போனா இப்போ வரைக்கும் அவங்க போனும் பண்ணல எங்க இருக்காங்கன்னு தகவலும் தெரியல போலீஸ் பாத்துப்பாங்க நான் எவ்வளவு சொன்னாலும் தான் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்புறம் எப்படி எங்களால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்டா வெளியில பாயாவும் தானும் வராங்க இவங்க வரத பாத்து எல்லாரும் வெளில வர தானு பாட்டி கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி காட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கல அதான் என்னால எதுவும் இன்ஃபார்ம் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம இந்த கேஸுக்கு எவிடன்ஸ் தேடி போனும் பாட்டி ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே கிடைக்கல ஹாஸ்பிட்டல் இருக்க ஜோ கிட்ட கேட்டா புலி மனுஷன்தான் அவன் கூட இருந்தவன கொண்டான்னு அடிச்சு சொல்றான் ஆனா அவன் சொல்றதை எந்த அளவுக்கு நம்பலாம்னு தெரியல ஏன்னா அவன் உடம்புல சில இல்லீகல் மருந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு அதனால அவன் வீட்டெல்லாம் மறுபடியும் தேடணும் பாட்டி அப்படின்னு சொல்ல தானோட பாட்டியும் அமைதியா இருக்காங்க பாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இது வெறும் அவங்களுக்கு நடந்தது இல்ல நம்ம கிராமத்துல யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நீங்களும் சேஃப்டியா இருக்கணும் இல்ல பாட்டி தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்க பாயாவோட பாட்டி அவங்க கிட்ட பாயா நீ ஃபர்ஸ்ட் வா இங்க எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அவன் உள்ள கூட்டு போறாங்க அதே மாதிரி தானோட பாட்டியும் நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு சொல்லிட்டு அவ அவனை தனியா கூட்டு போறாங்க ரொம்ப நேரமா பாட்டி எதுவும் பேசாம இருக்கிறத தான் கவனிச்சுட்டு என்னாச்சு பாட்டி நீங்க பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன விஷயம் உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்க பாட்டியோட கண்ணெல்லாம் கலங்கிட்டே தான் எனக்கு மனசுல ஏதோ தப்பா நடக்கும் தோணிக்கிட்டே இருக்கு இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அவனோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி எனக்கு இப்படி தான் தோணுச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்கு உனக்கு எதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல தானும் பொறுமையா அவங்க கிட்ட எனக்கு புரியுது பாட்டி ஆனா என்னால இது சும்மா விட முடியாது என் அப்பா அம்மாவை கொலை பண்ணவே என் கண்ணு முன்னாடியே இருக்கா ஆனா என்னால அவனுக்கு எதுவுமே முடியல இப்ப இங்க நடந்த கொலைக்கும் சரி முன்னாடி நடந்த இல்லீகல் கேஸ்லயும் சரி அந்த மாண்ட்ரி தான் சம்மந்தப்பட்டிருக்கான் இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான்னு எப்படியாச்சும் நான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியே ஆகணும் பாட்டி அப்படி இல்லைனா நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும் அது மட்டும் இல்லாம நான் ஒரு போலீஸ்காரன் பாட்டி எங்க அப்பாவோட ரத்தம் எனக்குள்ளயும் இருக்குல்ல இந்த மாதிரி தப்பு நடக்கும் போது என்னால எப்படி பாத்துட்டு இருக்க முடியும் இப்படி தான் சொல்லவும் பாட்டி கண்ணெல்லாம் கலங்கிட்டே எனக்கு புரியுது தான் என்னால ஒண்ணு நிப்பாட்ட முடியாது ஆனா எனக்கு சாமியார் சொன்னது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அந்த நினைப்ப தாண்டி என்னால போக முடியல அவர் நீ சின்ன வயசா இருக்கும் போதே சொன்னாரு தான் உனக்கு இந்த வயசுல பெரிய கண்டம் இருக்கும் அதுல இருந்து உன்னை காப்பாத்த போறவன் பாயா மட்டும்தான்ட்டு அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் உன்னை அடையணும்னு துடிக்கிறவன் என்கிட்ட இருந்து உன்னை சீக்கிரம் பிரிச்சு கூட்டு போயிடுவான்னு எனக்கு தோணிட்டே இருக்குதான் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படி சொல்லிட்டே பாட்டியும் அட பாட்டி அழகிறத பார்த்து தானும் அழுதுகிட்டே அவன் கையை பிடிச்சிட்டு எனக்கு புரியுது பாட்டி ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காது நான் ப்ராமிஸ் பண்றேன் நான் நிச்சயமா ஜாக்கிரதையா இருப்பேன் இனிமேல் தனியா எங்கேயுமே போமாட்டேன் என் டீம் கிட்ட சொல்லி பாதுகாப்போட நான் உள்ள போறேன் நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்ல என்னதான் தான் ஆறுதல் சொன்னாலும் பாட்டியால அது அவ்வளவு கேஷுவலா எடுத்துக்க முடியல ஏதோ தப்பா நடக்க போதுன்னு மட்டும் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு இப்போ அடுத்து மோன்ட்ரிய காட்டுறாங்க அவன் யாருக்கிட்டயோ கால்ல அதுக்கு என்ன சார் உங்களுக்கு பெயிண்டிங் தானே வேணும் நான் இப்போ உடனே அமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை பேசிக்கிட்டே அப்படியே கீழே வரேன் அங்க இவனோட ஆளுங்க பெயிண்டிங் அந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்க கோம கிட்ட போயிட்டு இங்க பாரு நம்ம சார் பெயிண்டிங்லாம் கேட்டிருக்காரு அது அவருக்கு கிஃப்டா கொடுத்துரு அப்புறம் கொடுக்கும்போது போது போட்டோ எடுத்து வச்சுக்கோ பின்னாடி நம்மளே ஏமாத்தனா யூஸ் ஆகும் இப்படி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போக அங்க சாட்டு நிக்கிறான் ஆமா நீ என்ன பண்ற இந்த டைம் காம் கூட நீ அசைன்மெண்ட்டுக்கு போ அப்பதான் சீக்கிரம் கத்துப்ப அப்படின்னு சாட்டு கிட்ட சொல்ல அவனும் சரிங்கிறான் அங்க இருந்து அப்படியே வெளில போகும்போது இந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டு நான் பிரேக் எடுக்க போறேன் இந்த ஏகே கே வேற என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவன் கதையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மான்ட்ரி வெளில போறான் இப்படி மான்ட்ரி சொல்றதை சாட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன் சாட்டுக்கு பின்னாடி இருந்து காம் சாட்டை பாத்துட்டு இருக்கான் சோ ஒருவேளை காமுக்கு சாட்டு மேல லேசா சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கு போல இப்ப அடுத்த காமு சில இல்லீகல் மெடிசன்ஸ் எல்லாம் ஒரு டப்பால் எடுத்து வச்சுட்டு அதை காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப இங்க கிராமத்துக்கு வருவோம் தானும் பாயாவும் ஊர் ஜனங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதுவும் குறிப்பா கொலை நடந்த அன்னைக்கு மரம் வெட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் காட்டுக்கு போனாங்களோ அவங்கள கூட்டி வச்சு பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு ரெண்டு பேர் காட்டுக்குள்ள போனாங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்க எந்த வழியா காட்டுக்குள்ள போனாங்க அந்த பாதையை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேக்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க இப்போ தானவங்க கிட்ட நீங்க சும்மா சொல்ல வேண்டாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு காசு தரோம் ஒரு க்ளூக்கு பத்தாயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்ல அப்பாவும் அங்க இருக்க ஜனங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க சரி உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க ஆனா தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்க இதுக்கு அந்த கிராமத்த ஆளுங்க அட தம்பி சும்மா இருப்பா நீ வேற காசு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க நாங்களே புலி மனுஷன் நினைச்சு பயமா இருக்கும் நீ என்னடானா காட்டுக்குள்ள கூட்டு போங்கற ஊர் ஜனங்கள்ல ஒருத்தன் வரமாட்டான் காட்டுக்குள்ள நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி இப்படி அவங்க புலம்பிட்டு இருக்க பாயா டக்குன்னு ஐயோ உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்றது புலி மனுஷன் ஒருத்தன் கிடையவே கிடையாது நீங்க தேவையில்லாம எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க இதுக்கு இந்த ஜனங்க எப்படி நம்பாம இருக்க சொல்ற எங்கால ஜோ நேர்லயே பாத்துருக்கான்னு சொல்றல்ல அவன் கூட போனவனே அந்த புலி மனுஷன் அடிச்சு கொன்னு இருக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும் இதுக்கு பாயா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அந்த ஜோ உடம்புல இல்லீகல் மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணிருக்கு அவன் சுயநினைவாவே எதையும் பேசல அவன் எதையோ சொல்றான்னு நீங்க வேற நம்பிட்டு இருக்காதிங்க இப்படி பாயா அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஜனங்களோட யூனியன் லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல கிம்மு அவன் டக்குன்னு இந்த பாருப்பா நாங்க சொல்லிட்டோம் உனக்கு வேணா புலி மனுஷன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா நாங்க எல்லாருமே நம்புறோம் காட்டுக்குள்ள போனா புலி மனுஷன் அடிச்சு கொன்னுடும் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாம எங்க மனசு

கேம் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா காட்டுக்குள்ள இருக்க பாடிய இன்னுமா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இந்நேரம் இந்த எவிடன்ஸ டிஸ்போஸ் பண்ணிருக்க மாட்டானா ஏதாவது மிருகத்துக்கு சாப்பிட போட்டிருப்பான் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் அவங்கள அவங்களை தாண்டி வேலைக்காக கேமோ கிராம மக்களும் ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க இத பாத்துட்டே இருக்கும்போது போது தானுக்கு ஒரு பிளாஷ் ஆஃப் இமேஜ் வருது இத பாயா கவனிச்சுட்டு டே என்னாச்சுடா அப்படின்னு கேக்க பாயா காட்டுக்குள்ள கேம யாரோ கொல்ல போறாங்கடா நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல என்னது கேம கொல்ல போறாங்களா அப்படின்னு பாயா கேக்க அவனுக்கு ரிப்ளை பண்ண கூட வெயிட் பண்ணாம தான் அவசர அவசரமா அப்படியே காட்டுக்குள்ள இறங்குறான் இறங்குறா இருடா நானும் வரேன் சொல்லிட்டு பாயாவும் பின்னாடியே போறான் அப்படி கொஞ்ச தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஜீப்ல இருந்து காட்டுக்குள்ள வேலைக்கு வந்தாங்கல்ல அந்த ஜனங்கள அங்க பாக்குறாங்க கேம் அங்க தானே இருக்கணும் தேட கேம மட்டும் அந்த இடத்துல காணும் அவன் எங்க போனான்னு கேட்க யாருக்குமே எதுவும் தெரியல சோ பாயாவும் தானும் காட்டுக்குள்ள இறங்கி கேம தேட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச தூரத்துல கேம் மட்டும் தனியா யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள போறத பார்க்கறாங்க அவனுக்கே தெரியாம ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல கேம மிஸ் பண்ணிடுறாங்க ஆனா அந்த பாதையில ஒரு மரத்துல அடையாளத்துக்கு மார்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாயாத பார்த்துட்டு கேம் அடிக்கடி இந்த வழியா போகணுமா இருக்கும்டா அதனால பாருங்க மரத்தில் மார்க்கிங்லாம் பண்ணி வச்சிருக்கான் அப்ப நம்மளும் இந்த வழியா போகும்னு சொல்லிட்டு அந்த மரத்துல மார்க் பண்ணியிருக்க அந்த பாதைக்குள்ள போறாங்க அதே நேரம் இங்கே காட்டுக்குள்ள நம்ம ஏகே ஆஃபீஸரும் மத்த பசங்களும் வந்துடுறாங்க மக்களே சும்மா சொல்லக்கூடாது இந்த யூனிஃபார்ம்ல நம்ம பசங்க என்ன அம்சமா இருக்காங்கல்ல யாரோ பார்க்கறதுனே எனக்கு தெரியல ஏகே சாரை கூட விட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்றது நம்ம ஏகே சார் நம்ம சைட் அடிக்கலாம் எப்படி அப்புறம் அவர் மட்டும் ஃபீல் பண்ண மாட்டார் அதுலேயும் இந்த கெம்மு பையன் ஒரு மார்க்கமா இருக்கான்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இப்படி சீரியஸான நேரத்துல கூட நம்ம புத்தி இப்படிதான் போகுது கரெக்டடா இச்சு மக்களே மனசு ச்சை சரி வாங்க சீரியஸ் மோடுக்கு போவோம் இப்போ அதாவது முயற்சி பண்றேன் வாங்க வாங்க போவோம் எல்லாரும் ஒன்றா இப்ப ஏன் என்ன பண்றான் யாருக்கும் தெரியாம பாயாக்கும் தானுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா ரெண்டு பேருக்குமே லைன் கிடைக்க மாட்டேங்குது என்னடா காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுச்சா அப்படின்னு மத்தவங்க கேட்க இல்லடா லைனே போக மாட்டேங்குது ரெண்டு பேருக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு இவன் டென்ஷன் ஆக இது இதுக்கு டக்குனு பேபி ஒருவேளை பசங்க ஓவர் குஷியில பெட்லயே இருக்காங்களோ அப்படின்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆகி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க டே அவன் கடக்கறான் விடுறா ஆமா யாய் ஏ கே தெரியாம கால் பண்றியே அவருக்கு தெரிஞ்சாதா பிரச்சனை ஆகாதாடா இதுக்கு ஏன் ஏ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடுறா அவங்கள எப்படியாச்சும் இங்க வர வச்சிருவோம் அதுக்கப்புறம் எதையாச்சும் மீட் பண்ண மாதிரி ஒரு டிராமா பண்ணிடலாம் அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குள்ள ஏகே கே ஆபிசர் அங்க வந்துடுறாரு வந்துட்டு தனியா போயிட்டு அவரோட ஹையர் ஆபிசியல் கால் பண்ணிட்டு தானோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண முடியுமான்னு விசாரிக்கிறாரு ஏகே ஆபிசருக்கும் தானே இந்த மிஷின்ல சேர்த்துக்கணும்னு இருக்கு போல ஆனா அவன் சஸ்பெண்ட் ஆயிருக்கிறதுனால மனுஷன் தயங்குறாரு இப்போ அந்த கால் பேசிட்டு இவங்க கிட்ட வந்து எல்லாரும் ரெடியா இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்துருவாங்க அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம உள்ள போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸும் வந்துடுறாங்க அவங்க கிட்ட இருக்க மேப்ப வச்சு அப்ராக்சிமேட்டா அந்த இல்லீகல் விஷயம்லாம் எங்க பதுக்கி வச்சிருப்பாங்கன்னு கணக்கு போடுறாங்க இங்க கேல்குலேஷன் கரெக்டா இருந்தா அந்த கடத்தன பொருள்லாம் எல்லாம் இங்கதான் இருக்கணும் ஆனா இது அடர்ந்த காட்டு பகுதி நிறைய காட்டு விலங்குங்க சுத்திட்டு இருக்கும் இதுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் யாரும் போயிடவும் முடியாது இப்படி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் ஏகே சார் கிட்ட சார் இந்த இடத்துக்கு பக்கத்துல தானோட பாட்டி வீடு இருக்கு இப்ப யாச்சும் தான் கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு கேக்குறான் இங்க இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க அப்படியே இங்க கேம காட்டுறாங்க அவன் காட்டுக்குள்ள போறானா அவனை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி பாயாவும் தானும் வந்துட்டு இவன் என்ன பண்றான்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க இந்த கேம் ஒரு இடத்துல தோண்டுனா அங்க நிறைய அந்த கடத்தல் பொருள்லாம் இருக்கு அதை எடுத்து இவன் பேக்ல வச்சுக்கிட்டே பக்கத்திலேயே அந்த புளி மனுஷன் அடிச்சு கொண்டதா சொன்ன அந்த ஆளோட பாடியும் இருக்கு அது மேல பெட்ரோல் ஊத்திட்டு இருக்க இத பாயாவும் தானும் பாத்துறாங்க மெதுவா அவனை போய் ட்ரை பண்ணும் தான் தெரியாம ஒரு கட்டை மேல கால் பட்டு அந்த சவுண்ட கேம கேட்டுறது அவனும் அலர்ட் ஆயிட்டு கையில இருக்க துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறான் பாயாவும் தானும் ஒளிஞ்சுக்க இந்த சுடுற சத்தம் இப்ப வெளியில இருக்க மத்த ஆபிசர்ஸ்கும் கேக்குது அவங்களும் அலர்ட் ஆயிடுறாங்க எந்த பக்கம் இருந்து வருதுன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கேன் இங்க உள்ள கேம பதுங்கிட்டே அந்த பாடி மேல பெட்ரோல் ஊத்தினால அத நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அங்க இருந்து வேக வேகமா தப்பிக்க பாக்குறான் இப்ப பாயாவும் தானும் உன துரத்திக்கிட்டே போக பாயா கையில துப்பாக்கி இருக்கு அண்ட் தான் சஸ்பெண்ட் ஆயிருக்கிறதுனால அவன் கிட்ட துப்பாக்கி கிடையாது இப்படி ரெண்டு பேரும் சேசிங்ல போய்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க சுட்டு இருக்கும் தான் துப்பாக்கி சத்தம் கேட்டு இந்த காம் இருக்கான்ல அவனும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க சோ அந்த ஆளுங்கள்ல தான் நம்ம சாட்டும் இருக்கான் காம் இந்த கிம்மை பாத்துட்டு நம்ம கிட்ட இருந்து மருந்து திருடிட்டு போனவன் இவன்தானே இவனை முதல்ல முடிச்ச சொல்லிட்டு சாட் அந்த கிம் கதையை முடிச்சுட்டு வா அந்த ரெண்டு போலீஸ் ஆபிசரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரியறாங்க இப்ப இங்க பாயா கிம் கிட்ட மரியாதையா சரண்டர் ஆயிடு கிம் இதுக்கு மேல தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல கிம் கத்திக்கிட்டே நான் இந்த தப்பு பண்ணல என்ன எதுக்கு துரத்துறீங்க அப்படின்னு கேக்குறான் இதுக்கு பாயா நாங்க எல்லாமே பார்த்துட்டோம் உன் பேக்ல அந்த கடத்தல் பொருள் இருக்கு அது மட்டும் இல்லாம புலி மனுஷன் அடிச்சு செத்து போனான்னு சொன்னோட பாடிய நீ எதுக்கு பெட்ரோல் ஊத்தி கொண்ண இது எல்லாத்தையுமே நாங்க கண் கூட பாத்துட்டோம் மரியாதையா தப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிக்கலான்னு எழுந்து போக இங்க நடக்கிற அந்த விஷயம் எல்லாமே இங்க தியானத்துல இருக்க அந்த நாகராஜாக்கு தெரிஞ்சிருது அவனோட மைண்ட் கண்ட்ரோல வச்சு பாயா மேல ஒரு பெரிய மரத்தோட கிளைய முறிஞ்சு விழுகிற மாதிரி பண்றான் இத ஒரு மாதிரி தானும் சென்ஸ் பண்ணிட்டு பாயாவங்க தள்ளி விட்டு காப்பாத்திரு அதுக்குள்ள இங்க கெம் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான் அப்படியே இந்த சேசிங் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்க இங்க காமோட ஆளுங்க சிலர் உள்ள வந்தாங்க இல்லையா அவங்களும் பாயா தான் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு தான் கையிலயும் இப்போ ஒரு துப்பாக்கி வந்துருது இப்ப அடுத்து அப்படி இந்த கேம தேடி ஓடுறாங்களா ஒரு கட்டத்துல இவங்க கேம பிடிக்கிறதுக்கு பதிலா இவங்களை காம துரத்த ஆரம்பிக்கிறான் அவன் கிட்ட இருந்து தப்பிக்க இவங்க ரெண்டு பேரும் ஓடி வர ஒரு மலை உச்சி வரைக்கும் போயிடுறாங்க அந்த மலை உச்சிக்கு வந்ததுக்கு அதுக்கு மேல போக வழி இல்ல அந்த மலையோட நுனியிலேயே ரெண்டு பேரும் மாட்டிட்டு நிக்கிறாங்க ஆப்போசிட்ல பார்த்தா காம துப்பாக்கியோட வந்துடுறான் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாற காம கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கிய தாண்டு பக்கம் நீட்டி உன் அப்பா அம்மா போன இடத்துக்கே உன்னையும் அமிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு அவனு சுட வர துப்பாக்கியில தோட்டா காலி ஆயிடுச்சு போல இத காம ரியலைஸ் பண்ணி அடுத்த மூவ் எடுக்கிறதுக்குள்ள தானு காம அடிக்க ஆரம்பிக்கிறான் கூடவே சேர்ந்து பாயாம அடிக்க வர காம தான பாய மேல தள்ளி விட்டு அப்படியே ரெண்டு பேரும் சேர்த்து உதச்சு அந்த மலையில இருந்து தள்ளி விட்டுறான் இந்த சீன அப்டா இங்கே கட் ஆகுது இப்ப அடுத்து இங்க மோன்றியோட குடவுன காட்டுறாங்க அவன் கதையை முடிச்சு பிரச்சனையா இல்லையான்னு மோண்ட கேட்டுக்கிட்டே இருக்க அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் காமு அப்ப அங்க அவசரமா ஓடி வந்து சாட்டு அந்த போலீஸ் ஆபிசர்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான் இவன் பதட்டமா கேக்குறத பார்த்தோடனே காமுக்கு ஒரு மாதிரியாக ஒண்ணுமே சொல்லாம கிட்ட வந்து அவனே பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறான் காமு ரிப்ளை பண்ணாம போன உடனேவே சாட்டுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது நிச்சயமா ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டே நிக்கிறான் இப்ப அப்படியே இங்க மலை உச்சியை காட்டுறாங்க ரெண்டு பேரும் அந்த மலையில இருந்து கீழே விழ தானும் ஒரு கல்ல பிடிச்சிட்டு தாங்கி நிக்கிறான் அவன் கையை புடிச்சுக்கிட்டே பாயாவும் தூங்குறான் தானும் ஒத்த கையில இந்த கல்ல கஷ்டப்பட்டு புடிச்சுக்கிட்டேன் பாயா என் கையை விட்டுறாதரா கெட்டியமா புடிச்சுக்கோ அப்படிங்கிறா இதுக்கு பாயா தான் உன்னால புடிக்க முடியாதரா என்ன விட்டுற அப்படின்னு சொல்ல டே பைத்தியமா உனக்கு கையை நல்லா புடிடா அப்படிங்கிறான் தானு ஆனா பாயா தான் கஷ்டப்படுறத பாத்துட்டு நான் சொல்றத கேளு தான் என் கைய விட்டாதான் உன்னாலே மேலே போக முடியும் என்ன விடுடா அப்படின்னு சொல்ல தானு பதட்டமா அழுதுகிட்டே என்னடா பேசுற என்ன பேசுற என்னால எப்படி உன்ன விட முடியும் என்ன விட்டு போமாட்டேன் நீ தானே சொன்ன எனக்கு ப்ராமிஸ் பண்ணல இப்போ என்னடா விட்டு போறேன்னு சொல்ற புடிடா அப்படின்னு அழுகிறான் ஆனா பாயா கொஞ்ச நேரம் அவன் கண்ணிய பாத்துட்டு அவனோட இன்னொரு கையை கொண்டு வந்து தானோட கையை பிடிச்சிக்கிட்டே என்ன மன்னிச்சிடுறா இதுக்கு மேல உன்னால என்ன பிடிக்க முடியாது நான் உனக்கு பண்ண ப்ராமிசிய காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தானோட கையை எடுத்துட்டு அப்படியே கீழ விழுந்துடுறான் பாயா வேணாம்டா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க அவன் கீழ விழுகுறத பார்த்து பார்த்து தான் கதறான் அவனை பார்த்து அழுதுகிட்டே இவனும் வீக்காக தானோட கையும் ஸ்லிப் ஆயி அப்படியே கீழ போறான் அவன் பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவனை அப்படியே மேல தூக்குற மாதிரி அவனுக்கு தெரியுது இவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வந்துட்டு இருக்க டைம்ல இன்னொரு ஒரு எனர்ஜி அப்படியே மலையில இருந்து கீழே போகிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்ல காட்டுறாங்க இது நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்போம் நினைக்கிறேன் நான் இங்க சைட்ல காட்டுறேன் இப்போ இங்க தானு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து பார்த்தாதான் அவன் முன்னாடி நாகராஜா நிக்கிறான் டாக்டரா இல்ல மக்களே நாகராஜாவா ஆக்சுவலாவே இருக்கான் இத பார்த்த உடனேதான் தானுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்போ எல்லாமே உண்மைதானா நான் தான் புரிஞ்சுக்காம விட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்க அவ்வளவு ஷாக்குல பாக்குறான் இதுக்கு நாகராஜா இன்னமும் நான் சொல்லி தான் உனக்கு புரியணும்னு கிடையாது உனக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல பாயா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டான் இப்படி இவனே சொன்ன உடனே தானு உடஞ்சு போய் ஆட ஆரம்பிச்சிடறான் அப்ப இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில நான் நேசிச்ச எல்லாரையும் இழக்க காரணம் நீ இதுக்கு நாகராஜா என்ன மன்னிச்சிருத்தான் உன்னை என்னால இழக்க முடியாது நீ எனக்கு தான் சொந்தம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் இப்ப என் கூட வந்துரு பாயாவால இனிமேல் எதுவும் பண்ண முடியாது நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்ல இத கேட்டவனே தானு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான் என்ன பேசுற நீ நான் பாயா கிட்ட போனும் அப்படின்னு சொல்ல நாகராஜா கோபப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு நிறுத்து தான் நான் சொல்றத கேளு நீ என்ன தவிர வேற யாரையும் நேசிக்க நான் விடவே மாட்டேன் அப்படியே என்ன மீறி நீ யார் மேலயாச்சும் அன்பு வச்சேனா அவங்களை கடைசியில நீ எழுந்துடணும் இதை நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல இப்ப ஒழுங்கா என் கூட வந்துரு இதுக்கு மறுபடியும் தான் அழுதுகிட்டே நான் பாயா கிட்ட போனோம் அப்படின்னு சொல்ல போதும் நிப்பாட்டு தான் பாயா இப்ப உயிரோட இல்ல நீ போய் அவனை காப்பாத்தவும் முடியாது ஏன்னா அவன் ஏற்கனவே செத்து போயிட்டா அப்படியே ஒரு வேலை இப்ப நீ அவனை காப்பாத்தினாலும் கண்டிப்பா நான் அவனை கொண்டுடுவேன் ஏன்னா உனக்கு வேற வழியே இல்ல நீ என் கூட மட்டும்தான் இருந்தாகணும் நான் சொல்றத நல்லா கேளு நீ என் கூட மட்டும் இருந்தா நான் உன் அழவே மாட்டேன் இதுக்கு மேல நீ எதையுமே இழக்கவும் மாட்டேன் இப்படி இந்த நாகராஜா சொல்ல சொல்ல தானு கம்ப்ளீட்டா உடஞ்சு அட ஆரம்பிச்சிடறான் இப்ப இவன் மெதுவா தானு கிட்ட போயிட்டு அவனோட கணத்தை பிடிச்சுக்கிட்டே உனக்கு வேற வழி இல்ல தான் என் கூட வா அப்படின்னு சொல்ல தான் அழுதுகிட்டே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து கீழே குதிக்கலான்னு போறான் அதுக்குள்ள இந்த நாகராஜா நீ அவசரப்பட்டு பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்னும் அதிகமான பாதிப்ப நீ பாப்ப நீ என்ன தாண்டி பாயாதா வேணும்னு முடிவு பண்ணனா அவனை மட்டும் கொல்ல மாட்டேன் நீ யார் மேலெல்லாம் எல்லாம் உயிரா அவங்க எல்லாரையுமே கொண்டுடுவேன் இப்படி நாகராஜா சொன்னதும் தான் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிட்டு அழக ஆரம்பிச்சிடறான் என்னால பாயை விட முடியாது அப்படின்னு சொல்ல மறுபடியும் நாகராஜா அப்ப எனக்கு வேற வழி கிடையாது தான் நான் பாயாவே கொல்லுவேன் நீ யார் மேலெல்லாம் பாசம் பாச வச்சிருக்கியோ அவங்க எல்லாரையுமே கொண்டுடுவேன் நல்ல முடிவா கட்டடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகராஜா அங்க இருந்து மறைஞ்சிடுறான் அடுத்த செகண்ட் இந்த தானும் அங்க இருந்து மறைஞ்சிடுறான் இப்ப அடுத்த காட்டுக்குள்ள ஏகே கே டீமும் உள்ள வந்து தேட ஆரம்பிக்கிறாங்களா அப்ப ஏகே கே ஒரு கால் வருது பண்றது இந்த சாட்டு மோன்றரை குடோனுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு வந்து ஏகே சார் பாயா தானு கான்டாக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறான் இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவங்க ரெண்டு பேருக்கு பெரிய ஆபத்து இருக்கு தயவு செஞ்சு சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பின்னாடியே யாரோ சாட்டு தலை மேல துப்பாக்கி வைக்கிறாங்க இவனும் டக்குன்னு திரும்பி பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி எங்க காம் நிக்கிறான் சாட்டை பார்த்து டிடெக்டே எனக்கு ரொம்ப நாளா உன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாட்டை அடிச்சு மயக்கம் போட்டு வச்சிடறான் இது எல்லாமே ஏகே கே ஆபிசர் போன்ல கேட்டு இருக்காரு சாட்டை யாரும் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு சாட் அப்படின்னு கத்துறாரு ஏகே கே ஆபிசர் சாட்டு பேரை சொன்னதை கேட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இப்போ அடுத்த சில செட் ஆஃப் சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க அதுவும் குறிப்பா என்னென்ன சீன்ஸ்னா ஒவ்வொரு டைமும் பாயா உயிர் ஆபத்து வரும்போது ஒரு விதமான எனர்ஜி வந்து அவனை காப்பாத்திட்டு இருக்கு அந்த எனர்ஜியை நமக்கு எப்படி காட்டுறாங்கன்னா வழக்கமா நம்ம தானே சுத்தி ஏதோ ஒரு எனர்ஜி வரும்போது கிரீன் கிரீன் இருக்கும் ஆனா அதுவே பாயாவை காப்பாத்த வரும்போது அந்த எனர்ஜி ஆரஞ்சு கலர்ல காட்டுறாங்க அவன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த குடோன்ல அடிப்படும் போது இதே தான் நடக்கும் அப்புறம் அவன் தண்ணிக்குள்ள முழுகும் போது இங்க பேரல் யூனிவர்ஸ்ல இந்த நாகராஜா பாயாவை கொல்ல வரும்போது போது அப்பவும் இதே மாதிரி ஒரு எனர்ஜி வந்து தான் அவனை காப்பாத்தும் அதே எனர்ஜி தான் இப்ப பாயா மலையில இருந்து கீழே விழும் போது அவனை வந்து காப்பாத்தி ஒரு குகைக்குள்ள பத்திரமா வச்சிருக்கு அந்த குகைக்குள்ள இப்ப தானும் வரா பாயாக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல மலையில இருந்து கீழே விழுந்தது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் இந்த குகைக்குள்ள எப்படி வந்தா தான் அங்க என்ன பண்றான் இது எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது பாயா கண்ணு முடிச்சதை பாத்துட்டு தான் அவன் கிட்ட வந்துட்டு ஒண்ணு இல்ல தான் காலையிலக்குள்ள எல்லாம் சரியா போயிடும் சீக்கிரம் வந்து நம்மள கூட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல பாயாக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது என்னதான் சொல்ற நம்ம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது யார் வந்து நம்மள கூட்டு போவாங்கன்னு சொல்ற இப்படி அவன் ரொம்ப குழப்பமா கேட்க தானோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது அவனால நிமிந்து பாயாவை பாக்க கூட முடியல பாயாவோட கையை பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா எல்லாம் இன்னைக்கு ஒரு நைட்டு தான் நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும் நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பாயாவ மெதுவா சாட்சி படுக்க வைக்கிறான் தானும் அவன் பக்கத்துலயும் தோல் மேல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்க பாயாவ பாத்துட்டு இருக்கான் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு தான் அங்க இருந்து வெளில போறதுக்காக ஒரு பந்தம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் நான் வெளில போனாதான் நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் நான் யாருன்னா ஆளுங்க வராங்களான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல பாயா அவன் கிட்ட அதெல்லாம் நீ தனியா போவேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் காம அவனோட ஆளுங்களும் இன்னும் வெளில தான் இருக்காங்க உன்ன தனியா சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்றது உன்னால தனியா சமாளிக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா தானுகிட்ட கிட்ட நடந்து வர திடீர்னு பாயோட காயம் வலிக்க ஆரம்பிக்குது நடக்க முடியாம அப்படியே கீழே உட்காடுறான் இதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு தான் அவன் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிருப்பாயா நான் உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே இப்படி நடக்குது உனக்கு இந்த மாதிரி அடிப்பட்டதும் சரி நீ ஆல்மோஸ்ட் சாகுற நிலைமைக்கு போனதுக்கு காரணமும் நான் தாண்டா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல பாயா அவன் கையை பிடிச்சுக்கிட்டே தான் நான் உன்னை டேட் பண்ணலனாலும் இதெல்லாம் நடந்திருக்கும்டா நான் ஒரு போலீஸ்காரண்டா ஆபத்தை தேடி போய் உள்ள விழுகிறது தான்டா என் வேலையே நீ தேவையில்லாம இந்த மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்ல தானால எதுவுமே சொல்ல முடியாம வச்ச கண் எடுக்காம பாயாவே பாத்துட்டு இருக்கான் அவன் கண்ணெல்லாம் கலங்கிட்டே நீ எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன்டா என்னோட லைஃபை முழுமையா ஆக்குனதே நீ அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ரா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நான் எப்பவுமே உன்னதான் லவ் பண்ணுவேன் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் இப்படி தான் சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க பாயாக்கு ஒரு மாதிரி ஆகுது இவன் ஏன் இப்ப எல்லாம் பேசுறான்னு புரியாம தானோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டே தான் என்னடா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுற என்ன விஷயம் அப்படின்னு கேட்க தான் பாயாவோட கையை பிடிச்சுக்கிட்டே அவனோட கழுத்தை கிட்ட போயிட்டு சாஃப்ட்டா கிஸ் பண்றான் வழக்கமா தானு கிஸ் பண்ணனா பாயா எவ்வளவு குஷியாவான்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த டைம் தான் கிஸ் பண்ணியும் பாயாவோட ஃபேஸ்ல அவ்வளவு ஒரு கவலை ஏன்னா தான் ஏதோ மனசுல நினைச்சிட்டு தான் இதை சொல்றான்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது ஆனா என்னன்னு புரியாம அழுதுட்டு இருக்க தானியே பாத்துட்டு அண்ட் இந்த சீனோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்து இந்த சீரீஸோட கிராண்ட் பினாலே முடிய போது மக்களே ஆமா அடுத்த எபிசோட் கொஞ்சம் பெருசா இருக்கும் வர நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் டிலே ஆகும்னு கூட சில பேர் சொல்றாங்க எனக்கு கரெக்டா இன்ஃபர்மேஷன் தெரியல ஆனா நான் நிச்சயமா ஃபைனல் எபிசோட உடனே போட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல வீடியோ கிடைச்சிச்சுன்னா நான் உடனே போட்டுறேன் ஓகேவா என்னதான் அடுத்த எபிசோட் பாக்குற ஆர்வம் இருந்தாலும் அதான் இந்த சீரீஸோட கடைசி எபிசோட் க்கும்போது மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மக்களே. ஏன்னா நான் இவ்ளோ சந்தோஷமா ஒரு சீரிஸை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னோரு 10 எபிசோட் போட்றக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சரி ஓகே என்ன பண்றது? அடுத்த ஃபைனல் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம் மக்களே. அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு അമേசிங்கான எபிசோட்ல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then stay safe, be happy, have love. Cheers. Bye.